அன்புக்குரியவர்களே, கொரோனாவுக்கு எதிராக எந்த மாய மருந்தும் இல்லை. ஒன்று, முகக்கவசம் அணியுங்கள். இரண்டு, கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். மூன்று, தேவையின்றி வெளியே போவது, கூட்டங்களை தவிருங்கள். நான்கு, தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். இதை மட்டும்தான் உலகில் உள்ள அனைத்து அரசும் சொல்கின்றன. கொரோனா கொள்ளை நோயின் இரண்டாவது அலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மேற்சொன்ன அறிவுரைகளான தவறாமல் முகக்கவசம் அணிந்து கொள்ளுதல், சமூக இடைவெளிகளை கடைபிடித்தல் மற்றும் சானிடைசர்கள் கொண்டு கைகளை அவ்வப்பொழுது கழுவுதல் போன்றவற்றை தவறாமல் கடைபிடித்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஜார்ஜ் என்றொரு இளைஞன் இருந்தான். அவன் தான் இருந்த பகுதியில் யாருக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் கேட்காமலேயே அதை மனமுவந்து உடனடியாக செய்வான். இவனுடைய வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு பாட்டி இருந்தாள். அவள் ஜார்ஜிடம் உதவி கேட்கும் பொழுதெல்லாம் இவன் தட்டாமல் உதவி செய்வதை பார்த்துவிட்டு வியந்து போனாள் பாட்டி. ஒரு நாள் பாட்டி ஜார்ஜிடம், ஜார்ஜ், இது எப்படி உன்னால் மட்டும் எல்லோருக்கும் மனமு வந்து உதவி செய்ய முடிகின்றது என்றாள். அதற்கு ஜார்ஜ் சிறிதும் தாமதிக்காமல் அவரிடம், சிறுவயதில் இருந்து என்னுடைய பெற்றோர் என்னை ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு கூட்டி கொண்டு போவார்கள். கோவிலில் குருக்கள் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார்கள். அது என்னுடைய மனதில் ஆழமாய் பதிந்துவிட்டது. அதனால்தான் நான் என்னால் முடிந்தவரை பிறருக்கு மனமுவந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றான். ஆம், இந்த நிகழ்வை இப்பொழுது நான் எதற்கு சொன்னேன்? ஓ, ஞாபகம் வந்துவிட்டது. இன்றைய புனிதர் இருக்கிறாரே, சியன்னா நகர பெர்னாடின், அவரும் இப்படித்தான் ஓடி ஓடி எல்லோருக்கும் உதவி செய்வார். குறிப்பாக கொள்ளை நோய் பரவிய காலகட்டத்தில் தன்னை பற்றியும் கூட கவலைப்படாமல் மக்களுக்கு சேவை செய்தவர் இன்றைய புனிதர். கோவிலுக்கு செல்வதால், அங்கு போதிக்கப்படும் இறை வார்த்தையை கேட்பதால் ஒருவருடைய வாழ்வு எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என்பதற்கு முன் சொல்லப்பட்ட நிகழ்விலும் இன்றைய புனிதருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதற்கு சிறந்த உதாரணங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்சமெனி குரலொளி, இது செவிக்கு வேதவிருந்து, ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மே மாதம் 20 தேதி இன்றைய புனிதர் தூய சியன்னா பெர்னார்டின். பெர்னார்டின் 1380 ஆண்டு சியன்னாவில் பிறந்தார். இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே இவருடைய பெற்றோர்கள் இறந்து போனார்கள். எனவே இவர் தனது அத்தையினுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வந்தார். பெர்னார்டிக்கு 20 நடக்கும் போது சியன்னா நகரில் பயங்கர கொள்ளை நோய், பிளேக் நோய் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனார்கள். இதை பார்த்த பெர்னார்டின் தன்னோடு ஒரு சில இளைஞர்களை சேர்த்து கொண்டு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே பணி செய்ய ஆரம்பித்தார். இதனால் அவருடைய உடல்நலம் குன்றியது. அவருடைய தொண்டை முழுவதுமாய் பாதிக்கப்பட்டது. அப்படி இருந்தபோதும் அவர் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை உணர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே பணி செய்து வந்தார். இப்போது தெரிகிறதா இப்புனிதர் எப்படி ஓடி ஓடி உதவி செய்தார் என்று? இது நடந்து 2 கழித்து பெர்னார்டின் சிறப்பான இறை அழைத்தலை உணர்ந்து கொண்டார். எனவே இவர் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று
ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். அங்கு ஏறக்குரிய 12 ஆண்டுகள் ஜபத்திலும் தவத்திலும் ஒருத்தல் முயற்சிகளிலும் நாட்களை செலவழித்தார். இதற்கிடையில் அவருடைய தொண்டை சரியாகிவிடவே நல்ல குரல் வளம் பெற்றார். இதன் பிறகு இவர் ஊர்கள் தோறும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் வல்லமையோடு அறிவிக்க தொடங்கினார். இதனால் பெர்னார்டின் போதனையை கேட்க ஏராளமான கூட்டம் கூடி வந்தார்கள். பெர்னார்டின் இயேசுவை பற்றிய நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்த தருணத்தில் இயேசுவின் திருநாமத்தை பற்றியும் போதிக்க தொடங்கினார். இயேசுவின் திருநாமம் வல்லமையானது. இதனை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தால் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று மக்களுக்கு போதிக்கலானார். சில நேரங்களில் இவர் இயேசுவின் திருநாமம் IHS ஈசூஸ் ஹுமினும் சல்வத்தோர் ஜீசஸ் சேவியர் ஆஃப் மென் இயேசு மனிதர்களின் மீட்பர் என்று பதித்த அட்டைகளை மக்களுடைய தலையில் வைத்து ஜெபித்தார். அதனால் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன. பெர்னார்டினை பிடிக்காத ஒரு சிலர் அவரை பற்றி திருத்தந்தையிடம் 3 முறை வத்தி வைத்தார்கள். ஆனால் அவருக்கு எதிராக எந்த சான்றும் நிரூபிக்கப்படாததால் அவரை திருத்தந்தை ஒன்றும் செய்யவில்லை. சில நேரங்களில் பெர்னார்டின் போதிப்பதை கேட்பதற்கு 30,000 மேற்பட்டோ மக்கள் கூடி வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர் ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைத்தார். இதனால் இறைமக்கள் அனைவரும் அவரை மக்கள் போதகர் என்று அன்போடு அழைத்தார்கள். இப்படி ஆண்டவருடைய கைகளில் வல்லமையுள்ள கருவியாக செயல்பட்ட பெர்னார்டின் 1444 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1450 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. கேட்டீர்களா அன்புக்குரியவர்களே? உதவி செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும், மற்றவற்றை இறைவன் தானாகவே ஏற்படுத்தி தருவார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாமும் அடுத்தவர்களுக்கு சேவை செய்ய முன்வருவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அவர் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது இன்பம் தானாகவே வரும். அவர் நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் போது எவ்வகை துன்பங்களிலும் இருந்தும் ஆபத்துகளிலும் இருந்தும் அவர் நம்மை மீட்டெடுப்பார். இன்ற புனிதரை பின்பற்றி நாமும் கொரோனா என்ற கொள்ளை நோயினால் பெரிய அவஸ்தைக்கு உள்ளாகி உயிர் சேதம் பொருள் சேதம் என்று வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் இயேசுவின் பெயரை மிகுந்த வல்லமையோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய புனிதர் பயன்படுத்திய இயேசுவின் திருநாமத்தை யூசிஸ் உமேனியம் சல்வத்தோர் என்ற நாமத்தை நாமும் வல்லமையோடு நம்பிக்கையோடும் பயன்படுத்தி இக்கொடிய கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளுமாறு மிக உருக்கமாக இறைவனிடம் வேண்டுவோம். மேலும் இக்கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முன்வருவோம். இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாவித துன்பங்களிலும் இருந்தும் விடுபட்டவர்களாய் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவா எங்களுக்கு அருள் தாரும் என்று இன்றைய தினத்தில் இறைவனிடம் மிகுந்த நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார்,
உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி.